நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இலங்கையின் யாழ்ப்பாணம் சங்கிலியான் பகுதியை சேர்ந்தவர் தான் கல்லூரி மாணவியான சிவசாயினி. இவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு இந்து கல்லூரியில் தனது கல்லூரி படிப்பை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று வீட்டில் இருந்த பெற்றோர்கள் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக வெளியே சென்றிருந்தனர். திருமண நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு பெண்ணின் பெற்றோர்கள் வீடு திரும்பியுள்ளனர். அப்போது வீட்டில் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. வீட்டை விட்டு கிளம்பும் போது நன்றாக இருந்த மகள் திரும்பி வந்து பார்த்தபோது தூக்கில் சடலமாக தொங்கிக் கொண்டிருந்தாள். இதனால் இதனை கண்ட அவர்கள் கதறி துடித்தனர். இதையடுத்து சம்பவம் குறித்து அறிந்த காவல்துறையினர் இறந்த பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி உடல் கூறு ஆய்விற்காக அனுப்பியும் வைத்தனர். சிவசாயினி எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்ற காரணமும் தெரியவில்லை. கடந்த ஆண்டு நடந்த கல்லூரி தேர்வில் அவர் தோல்வியடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் அவரது தற்கொலைக்கு வேறு ஏதும் காரணம் இருக்கிறதா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள்.